ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அட்மிட் பண்ணியாச்சு. ரம்ஜான் அன்னைக்கு பாப்பா பிறக்க போகுது. ஏஞ்சமே சரி, தைரியமாக இருக்குண்ணே. சரி, சின்ன வேலையை வெயிட் பண்ணிட்டு மசமே. அழுவு கூடாது. எதுக்கு அழுவுற? வலிக்குதா? வலி தாங்க முடியா? சரி சரி, அழுவு கூடாது. சார் ஹாப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னா, சமைச்சு சாப்பாடு செஞ்சு கொண்டு போகலான்ட்டு. சரி, அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. காயத்ரி குழந்தை பிறந்துச்சா என்ன அப்படின்ட்டு. குழந்தை பிறந்துருச்சுங்க, நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சுங்க. ரொம்ப அழகாக இருக்குது குழந்தை. காயத்ரியும் நல்லபடியே பத்திரமா இருக்காங்க சரிங்களா. இன்னொரு 4 மணி நேரம் ப்ளீடிங் இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு 4 மணி நேரம் கழிச்சு தான் ரூமுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காயத்ரி எல்லாத்தையும் மட்டுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துர்லாம். ஈவினிங்குள்ளே நான் கொடுத்துட்றேன். நிறைய ஃபோன் கால் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அவங்களுக்காக ஒரு அப்டேட் கொடுக்கணுமே அப்படின்ட்டு தெளிவாக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். கரெக்டாக 9:58 பிறந்திருக்காங்க. ரம்ஜானு இன்றைக்கி வந்து, ரம்ஜானு அப்புறம் வந்து கிருத்திகைன்னு சொன்னாங்க. கிருத்திகை எங்கள் ஊரில் நோம்பி, நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்கு. ஆரோக்கியமாக இருக்காங்க ரெண்டு பேரும். நிறைய பேர் வந்து ப்ளஸ் பண்ணி இத்தனை நாள் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நன்றிகள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் சத்தியமாக நாங்கள் இல்லை. கண்டிப்பாக உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் இதே போல் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களையும் கேட்டுக்கிறேன் மனசார. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து 10:30 மணிக்கு நல்ல நேரம் பார்த்து தான் சிசேரியன் தான் பிறந்திருக்கு. சிசேரியன் 10:30 மணிக்கு பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 10:30 கரெக்டாக 10:30 ஆகுது. கண்ணில் கொண்டு வந்து இப்போ குழந்தைய காட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மேடம் வந்து நிறையா சொன்னாங்க, இந்த மாதிரி 4 மணி நேரம் ஆகுங்க, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு பேபிக்கு வந்து பால் கொடுத்துட்டு எப்படி நல்லா பால் குடிக்கிறாங்களா என்ன எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நேற்று 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் உங்கள் ஆதரவுனால நான் 1 மில்லியன் அடிக்கணும், ரீச் பண்ணணும்னு என்னோடய ஆசை. அதுக்கப்புறம் பெரிய ஆசை இல்லை, 1 மில்லியன் ரீச் பண்ணிட்டா போதும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அப்புறம் வந்துட்டு காட்டினோடனே சரி, மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் மச்சானுக்கு, மாப்பிள்ளைக்கு சொன்னேன். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு சொன்னேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கூப்பிட்டு சொன்னேன். அப்புறம் வர வழியில் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போவும் ஒரு ஃபோன் வந்துருச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். சரி, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஃபோன் அட்டன் பண்ணி சொல்ல முடியாதனால நம்ம வீடியோவிலேயே தெல்ல தெளிவாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வரணும். 4 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஸ்வீட் வாங்கிட்டு வரணும். இப்போ வந்து எங்கள் அத்தை காலையிலேருந்து சாப்பிடல. காயத்ரி வழியில் இருக்குங்க, எனக்கு சாப்பாடு எங்கெங்க இறங்குது, இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையிலேருந்து சாப்பிடல. சரி, நம்ம சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுப்போம். நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சந்தோஷம். நன்றிகள் நன்றிகள் நன்றிகள், கோடான கோடி நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சு ரெடி பண்ணிட்டேன். முட்டைக்கோஸ் வாங்கிட்டு வர சொல்லிக்கிற ஒரு அண்ணா வாங்கிட்டு வந்துடுவார். முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு சாப்பாடு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது காயத்ரி கீழே கூப்பிட்டு வரக்கு. அது வரைக்கும் உள்ளே அலௌட் கிடையாது. போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்னங்கிறத அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அகைன் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.